எங்க பார்த்தாலும் பழங்கள், நிறைய பழங்கள். ஹாய் ஹாய், இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த பழங்களை எல்லாம் பார்த்து என் வாயில எச்சி ஊறுது. அனில்குட்டி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். எவ்வளோ நல்ல பழம்லாம் சாப்பிட்ற, நல்ல ருசியா இருக்கும்ல. ஹாய். ஹேய் அனில்குட்டி, கொஞ்சம் பழங்களை பறிச்சு எனக்கு கீழே போடுறியா? இந்த பழங்கள் ஒண்ணுமே முயலுங்க சாப்பிடக்கூடாது, அதுதான் காட்டுல சட்டம். நீ போய் காட்டுல எங்கேயாவது நல்ல கேரட் கிடைக்குதா பாரு. டேய் அனில்குட்டி, ஒரு பழங்கூட எனக்கு தரமாட்டால எனக்கும் கிடைக்கும்டா பழம். அப்ப நீ கேட்டா நானும் தரமாட்டேன். எப்படியாவது இந்த பழங்களை சாப்பிடணும், ருசியாவது பாத்துடணும். குரங்கண்ணா, எனக்கும் கொஞ்சம் பழம் கொடுங்களே, எனக்கும் பழம்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கும் பழம் சாப்பிட பிடிக்குமா? ரொம்ப நல்லதா. ஆனா நீயே மரத்துல ஏறி பழங்களை பறிச்சு சாப்பிடு. உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இப்படி கேஞ்சிர மரத்துல ஏறி பறிச்சு சாப்பிட? நீதான் நல்லவே ஓடுவியே, மரத்திலே ஓடி ஏறிப்பாரு. எல்லாரும் இங்க பழம் சாப்பிடுறாங்க, எனக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு பழம் ஒன்றும் கிடைக்கலையே. கேட்டால் யாரும் தர மாட்டேங்கிறாங்க. ஆ, எப்படியாவது இந்த பழங்களை சாப்பிடணும், இல்லைன்னா அந்த ஆசையிலேயே நான் செத்துடுவேன். அவ சொன்ன மாதிரி மரத்தில் ஏறி பார்க்கலாமா? மேலே ஏறிட்டா நிறைய பழங்களை சாப்பிடலாம். ஹா, மரத்தில் ஏறுறது யாரு? யாரு யாரு யாரு? அது நம்ம முயலண்ணா தானே. மரத்தில் ஏறுனா முயல் மாமா கீழே விழுந்தாரு. எப்படி விழுந்தாரு? தொப்புன்னு விழுந்தாரு. அந்த குரங்குங்க என்ன கிண்டல் பண்ணுது, ரொம்ப தான் கிண்டல். அந்த பழங்களை என்னால பறிக்க முடியலையே, இப்ப என்ன செய்யறது? எப்படியாவது மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிடுறதுக்கு முயலுக்கு ரொம்ப ஆசை. அது முடியாம போனதுனால முயலுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. வருத்தத்தோட ஒரு பாறை மேல போய் உட்கார்ந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக முயல் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு ஒரு சன்னியாசி நடந்து வந்தார். தம்பி, ஏன் இப்படி வருத்தத்தோட இருக்க? சுவாமி, மரத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிட அடி எனக்கு ரொம்ப ஆசை, ஆனா என்னால அது முடியல. ஓ, இதுதானே உன் வருத்தம்? உன்னோட ஆசையை நிறைவேற்ற நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அத மூணு தடவை சொன்னாலே போதும், எந்த மரத்துல இருக்கிற பழமும் கீழே விழும். சுவாமி, என்ன அந்த மந்திரம்? டக்கரு டக்கா, டக்கரு டக்கா, டக்கரு டக்கா, கீழே விழு. இப்படி மூணு வாட்டி சொல்லணும் நீ. இது அந்த மரத்துக்கு கீழே நின்னுதான் சொல்லணும். உங்ககிட்ட எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. மங்களம் பவந்து. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா, கீழே விழு. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா, கீழே விழு. ஹாய் ஹாய் ஹாய்,
என்ன ருசி இது! ஆமக்களம், இவ்வளோ ருசியான பழங்களை சாப்பிடனா கொடுத்து வச்சிருக்கணும் கடவுளே. ஆ, ரொம்ப அதிர்ஷ்டம். இனிமே அந்த மரத்தோட பழங்களை சாப்பிடலாம். டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா, கீழே வீழு. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா, கீழே வீழு. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா, கீழே வீழு. என்ன மரத்துல இருந்து யார் கீழே தள்ளி போட்டது? அது நீதானா? டாய் திருட்டு பயல, நீதானே என்ன தள்ளி போட்ட? உன்னை நான் விட மாட்டேன்டா. ஐயோ, என்ன கொல்லிடாதே. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். என்ன நடந்ததுன்னு சீக்கிரமா சொல்லு. சீக்கிரம் இல்லன்னா நான் உன்னை. ஐயோ, எனக்கு ஒரு சன்னியாசி சொல்லி தந்த மந்திரத்தை சொல்லி நான் பழங்களை கீழே விழ வச்சேன். அப்பதான் தூங்கிட்டு இருந்த நீங்க எப்படியோ கீழே விழுந்துட்டீங்க. நான் உங்களை தள்ளி விடல. சன்னியாசி உனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தாரா? அப்படின்னா அந்த மந்திரம் எனக்கு சொல்லி கொடு, இல்லன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். என்ன கொன்னிடாதே அண்ணா, உங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்லி தர. அப்படி வழிக்கு வா, இல்லன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். இவனுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாதான் எனக்கு தப்பிக்க முடியும், இல்லைனா இவன் என்னை விடமாட்டான், என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். இவனை துரத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் உங்களுக்கு அந்த மந்திரம் சொல்லித்தரேன், ஆனால் நான் சொல்கிற மரத்தடியில் நின்று அந்த மந்திரத்தை சொன்னாதான் அந்த பழங்கள் கீழே விழும். சரி, நான் ஒத்துக்கிறேன், நீ மந்திரத்தை சொல்லு. சரி சரி, தயாரா? உங்களுக்கு காது நல்லாவே கேட்கும் இல்ல? டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா, கீழே விழு. அதோ அங்க அந்த மரத்து கீழே நின்னு நீங்க மந்திரம் சொல்லுங்க, பழங்கள் எல்லாம் கீழே விழும். நான் மந்திரம் சொல்லும் போது இவ என் கூட இருந்தா எனக்கு கிடைக்கிற பழம் எல்லாம் இவ சாப்பிடுவான். அது நடக்க கூடாது. சரி, நான் அந்த மரத்தடிக்கு போறேன், நீங்க நின்னா போதும். நீங்க நிக்கிறது தான் எனக்கு தைரியம். டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா, கீழே விழு. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா, கீழே விழு. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா, கீழே விழு. ஐயோ ஐயோ, என்ன வலி இது? இந்த மரத்துல எல்லாம் குத்துற பழங்களா? காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க. ஐயோ